அதாவது மாதம் மாதம் சம்பளம் எடுக்கிறாங்க, மாதம் மாதம் மாசம் மாசம் சம்பளம் எடுக்கிறாங்க, இது வந்து சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ மாசம் மாசம் சம்பளம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், மாசம் மாசம் எடுக்கும்போது எப்படி ஹதீஸுக்கு அது முரணா போகும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். மாசம் மாசம் சம்பளம் எடுக்கும்போது ஒரு மனுஷனுக்கு தேவைகள் இருக்கும் இல்லையா, ஒரு மனுஷனுக்கு தேவைகள் இருக்கும். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேவைகள்லாம் போக கடன் எல்லாம் போக மிஞ்சினதுக்கு தான் ஜக்காத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வலுக்கட்டாயமா ஒரு ஆள்கிட்ட சம்பளம் மாசம் வந்தோடனே எடுத்தீங்கன்னா அது வந்து ஹதீஸுக்கு முரண் தானே, ஹதீஸுக்கு முரணா போகும். ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹுங்களாம் எப்படி வசூல், அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்னது உங்களுடைய தேவைகள் போக எஞ்சி இருக்கக்கூடியது தான் ஜக்காத். கலீஃபாக்கள் உஸ்மான் உள்ளவங்களாம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க, ஜக்காத்தை வசூலிக்கும் போதே அறிவிச்சுட்டு தான் வருவாங்க. ஏன்னா யார்கிட்ட கடன் கடன் இருந்தா கணக்கு பண்ணி கழிச்சுக்கோங்க, ஜக்காத்துடைய பொருளை மட்டும் கொடுங்க, அதனால இருந்து எடுக்கும். இப்படித்தான் அவங்க வசூலிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சம்பளத்துல நாங்கள் வலுக்கட்டாயம் எடுத்துக்கிறோம் சொன்னா அது இவ்வளவு ஒழுங்குமுறைகளுக்கு என்ன செய்யுது, அது முரணா இருக்குது. கடனாளி இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் கடனுக்கு போக மிஞ்சினா தானே ஜக்காத்து. கடனாளியா இருந்து அவன் சம்பளத்துல நம்ம எடுத்தோம்னா அப்ப அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லணும்ல. அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல ஹதீஸுக்கு முரணா வரும். முசாஃபிர் வர்றாங்கன்னு ஆளுக்கு ஒரு 5 ரூபா, இன்னும் இன்னைக்கு 10 ரூபா, இன்னைக்கு 10 ரூபா, அது டீ குடிச்சா அவ்வளவு போயிடும், அவ்வளவுதான். அப்படி கொடுத்துடக்கூடாது. அவங்களுடைய ஏதாவது ஒரு பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் போகிற மாதிரி, அல்லது அவங்களுடைய ஏழ்மையை போக்குற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது மார்க்கத்துல சிறந்தது, அப்படி நம்ம செய்யலாம். சரியா, அது அவங்களுக்கு பயனா இருக்கணும். பயன் வந்து ஒரு குன்றிய அளவுல சின்ன அளவுல இல்லாம அதுக்கப்புறமா அவங்க அந்த நிலைக்கு வராத வகையில நம்ம ஜக்காத் கொடுத்தோம்னா அது நல்லது. அப்புறம் நீங்க ரெண்டாவது கேட்டீங்க, அடுத்த வருஷம் நம்ம ஜக்காத்து வந்து தேவை உள்ளவங்க வந்து கேட்கறாங்க, ஆனா நமக்கு ஜக்காத்து கடமை இல்லை. இந்த நேரத்தில் ஜக்காத்து கடமை இல்லைங்க, ஜக்காத்து இல்லைன்னு அவங்களை அனுப்பி வைக்காம அவங்களுக்குடைய தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி நம்ம ஏற்கனவே ஜக்காத்து கொடுத்த பொருளா இருந்தாலும் அதுல இருந்து கொடுத்துட்டு பிறகு அல்லாஹ் நமக்கு தரும்போது இது ஜக்காத்துடைய கணக்காக நம்ம கணிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. தாராளமா கணிச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து நம்முடைய கடமை இல்லாமலும் அல்லாவுக்காக நம்ம விட்டு கொடுத்தா செய்யணும். அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க போறது, அல்லாஹ் நமக்கு நன்மையை தான் தருவான். ஏன்னா ஆக்சுவலா நமக்கு பணம் வந்ததுக்கு பிறகுதான் ஜக்காத்து கடமை ஆகும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், பணம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அல்லாவுக்காக கொடுத்துடுறோம். அப்ப இது நம்ம அல்லாவுக்காக கடமையாகிறதுக்கு முன்னாடியே நம்ம முன் வந்ததுனால இது மார்க்கத்துல வரவேற்க தகுந்த ஒரு சிறந்த அம்சமா இருக்குமே தவிர இது பாவத்திலேயே குற்றத்திலேயே வராது.